हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर चैनल वह तक्काली तोक्कै एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। फर्स्ट सेय्य तेवैयान पोरुल पार्त्तुक्कलाम। नांगा 2 किलो तक्काली एडुत्तुक्कोम। 1 किलो तक्काली 100 पूंडु। नांगा 2 किलो तक्काली एडुत्तुक्कनाल 200 पूंडु इप्पडी कुट्टी कुट्टिया कट पण्णि वच्चुक्कणुम। நமக்கு 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் தேவை। புளியை வந்து நெல்லிக்காய் சைஸ்ல வந்து ஊற வச்சுக்கணும். நெல்லிக்காய் அந்த அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். மிளகாய் தூள், நல்லெண்ணெய், பெருங்காயம், உப்பு, தண்ணி எடுத்துக்கோங்க। வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யிறதுக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அந்த பவுடர் ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் கடுகு எடுத்து ஃபர்ஸ்ட் வெறும் பேன்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் எதுவும் விட கூடாது. வெறும் பேன்ல ஃப்ரை பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயமோட குவாண்டிட்டி வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. கடுகு கூட அதிகமா எடுத்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கூட எடுத்தாலும் கசந்து போயிடும். அதனால ஆயில் விடாம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ब्राउन கலர்ல வரணும். கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப வந்து நீங்க அடுப்பு அமத்திடுங்க. கறிக்கிறாதீங்க. கறிக்கிட்ட டேஸ்டே நல்லா இருக்காது. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த நம்ம வந்து இப்ப பவுடர் ஆக்கிக்கலாம். மிக்ஸில வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுமே விடாம இத வந்து மிக்ஸில ஓட்டிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல வந்து 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோம். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோட்டி கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சோண்டு பெருங்காயம் இதல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். வெல்லப் பூட எல்லாத்தையும் இதல ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதங்கிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நீங்கள் நார்மல் ஆயிலை விட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இதில் மெயினே வந்து எண்ணெய் தான். எண்ணெயில் எவ்வளோ தக்காளி இதெல்லாம் ஊறுதோ அப்போ அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். இதோட தக்காளி நல்லா சுருளை வதங்கணும். இது வந்து மல்டி பர்பஸ் தொக்கு. இது வந்து நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கலாம். சாப்பாடுல போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கணும்ல. இப்ப நம்ம இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதல போட்டுக்கோங்க. போதும். கொஞ்சோண்டு உப்பு பத்தலனா பாத்திட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோம். காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுறதுனால நாங்க அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி வந்து நம்ம நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்து கரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க புளி சேர்க்க விருப்பம் இல்ல அப்படினா நீங்க இதல லெமன் கூட, ஒரு லெமன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதல இந்த டிஷ் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். இது வந்து எங்க அம்மாச்சி அமிர்தவள்ளி அம்மாச்சி வந்து ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா கேட்டுகிட்டே இருப்போம். இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக அவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் செய்ய போகிறோம். அவங்க செய்கிற மாதிரி வராது இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட் அரைச்சி வச்ச பொடியெல்லாம் இப்போ 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு நல்ல பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் இப்போ மூடி வச்சாச்சு. அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாமே அது வதங்கணும். குக் ஆனால் தான் அதோட டேஸ்ட் உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி இப்படி வந்துருச்சு. இதை வந்து தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாமே ஆயில் தான். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இதை வந்து ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செய்ய வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். எந்த அளவு அடுப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இது செய்கிறப்ப அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.